யாருமே நிறுத்துறதுக்கு தில்லு இல்லை, ஆனால் வாயிலே பேசிட்டு இருக்காங்க. புரிந்து கொள்ளுங்கள், எது கெட்ட விஷயமோ அது நல்ல விஷயமாக உங்களுக்கு காட்டப்படுகிறது, எது நல்ல விஷயமோ அது கெட்ட விஷயமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். சின்ன வயசுல நான் உப்பு வச்சு பல்லு கிட்டு இருந்தேங்க, நல்லா இருந்துங்க பல்லு. திடீர்னு ஒரு நாள் டிவி பார்த்தேன், தூர்தர்ஷன் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது, உப்பில் பல்லு விளக்கினால் ஈரம் இல்லாமலும் கெட்டு போகும், வாங்குங்கள் கோல்கேட் ஒருத்த வித்தா. நானும் நம்பி வாங்கினேங்க. போன வாரம் பல்லு கிட்ட இருந்தேன், ஒரு நடிகை கபோர்டெல்லாம் உடச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டா, மைக் வச்சுட்டு, நீங்கள் விளக்கம் பேசல உப்பு இருக்கான்னு கேட்குறான். அடியே, நாங்கள் முதல்ல அதாண்டி விளக்கிட்டு இருந்தோம், நீங்கள் தாண்டி வேண்டாம் வேண்டாம்னு பேச வைத்தீங்க, இப்போ அங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களா நீங்கள்? அதே மாதிரி கறி வச்சு பல்லு வளக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசு, எனக்கு ஞாபகம் இருக்கு, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். தூர்தர்ஷன் முதல் முதல்ல வரும்பொழுது ஒரு பயில்வான் கரலா கடை சுத்திட்டு இருப்பார், ஒரு பெண் நடந்து வருவா இந்த கோல்கேட் தூக்கிட்டு, உடலுக்கு பாலும் பாதாமும் பல் தேக்க கறித்துவளா, வாங்குங்கள் கோல்கேட். இப்ப அதே கம்பெனிக்காரன் ஆகத்திலிருந்து ஒரு நடிகை வரா, கீழே சைன் வந்துட்டு எங்கள் பேஸ்ட்ல கறி இருக்குங்கிறான் சாக்கோல். புரியலையா? தொப்புள் கொடிய கட் பண்ணி பவுடரா மாத்தி தாயத்து கட்டி சுத்திட்டு இருந்தோம், முட்டா பயங்க திட்டினாங்க. இப்ப எல்லா ஹாஸ்பிட்டலையும் உங்க அம்பிளிக்கபிள் பேங்க் வச்சிருக்கிறோம், உங்கள் தொப்புள் கொடி எனக்கு கொடுங்க, அதுக்கு நீங்களே காசு கொடுங்கன்னு 80,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. டேய், இதை தாண்டா நாங்க பேங்க் வச்சு தூக்கிட்டு இருந்தோம், தொப்புள் கொடி அதை கட்டி தூக்கி தாயத்து நாம செஞ்சேன்னு வச்சுக்கங்களேன், அது ரத்தம். அவனுங்க பண்ணானுங்கன்னா தக்காளி சட்னி, கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, ரோட்ல போறீங்க இல்லையா, கரும்பு ஜூஸ் ஒரு பாட்டில கண்ணாடி பாட்டில வாங்குங்க, டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்க, ரெண்டடி குழி நோண்டுங்க மண்ணில், உள்ளே புதைச்சி வைங்க, 28 நாளுக்கு அப்புறம் எடுத்து குடிங்க. ஒரிஜினல் பாரம்பரிய சாராயம், கிக்கு ஏறும், ஒன்றுமே சைட் எஃபெக்டே கிடையாது. இதை என்ன பண்ணாங்க, தருமபுரியில் 4 பேர் விஷச்சாரத்தில் செத்து போனாங்கன்னு இந்த டிவி தாங்க எல்லாத்துக்கும் காரணம். காமிச்சு 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 இருக்கிற எல்லா கல்லுக்கடையும் எல்லா சாராய சாதாரண எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டு டாஸ் மார்க் நடத்துது. இந்த கம்பெனிகளை விற்பதற்காகத்தான் இத்தனையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டு விளையாண்டா போலீஸ் பிடிக்குமா? இப்போ நம்ம பண்ணலாங்க, ரோட்டுக்கு போவோம், சீட்டு விளையாடுவோம், போலீஸ் வந்து பிடிக்குமா? பிடிக்கும், நம்ம இழிச்ச வாங்க பிடிக்கும். நேற்று ராஜ் டிவியில் பார்த்தேன், ஒருத்தன் ரம்மி விளையாடு காசு சம்பாதிங்கிறான், அவனை யாருமே பிடிக்க மாட்டேங்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், கோவில் திருவிழாவில் டான்ஸ் ஆனா போலீஸ் வந்து பிடிக்கும், செல்போன் தூக்குனா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே தான் இருக்காளுங்க, டிவியில் ஆடுறாளுங்க, யாருமே கேட்கறது இல்லைங்க. புரிந்து கொள்ளுங்கள், நாம செய்யறது மட்டும்தான் தப்பு, அவங்க செய்யறது தப்பு இல்லைங்க. எனவே எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களை ஏமாத்தினதே டிவி தான். யாரெல்லாம் டிவியை நம்புறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. அதில் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயம் மாதிரி, கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் மாதிரியே சொல்லிருக்காங்க. எனவே புரிந்து கொள்ளுங்கள், சாப்பிடும் பொழுது பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கும் போது கவனத்தை சாப்பாட்டில் வைங்க, கண்டதெல்லாம் யோசிக்காதுங்க, இவ்வளோதாங்க. அடுத்தது, சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூல் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க. ஏங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வாயில் எதுக்கு பல் இருக்கு, பல்லுடைய வேலை என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு, சாப்பாட்டு அரைக்கிறது தானே, இது யாருமே செய்யறது இல்லைங்க. அப்படி கப்பு கப்புன்னு உள்ள விட்டுருது, கும்மு கும்முன்னு குண்டு குண்டா உள்ள போயிடும். யாராவது பல்லுக்கு வேலை தராம குண்டு குண்டா உள்ள விட்டீங்கன்னா உங்க வயிற்றுக்கு ஒரு வேலை வாய் இருந்தா திட்டும், அறிவு இருக்கா உனக்கு, எங்கிட்ட நான் பல்லா இருக்கு நான் எப்படி மேலதுன்னு திட்டும். வயிற்றுக்குள்ள பல்லு இருக்கா, வயிற்றுக்குள்ள மிக்சி மாதிரி பிளேட் இருக்கா, இல்ல வயிற்றுக்குள்ள கிரைண்டர் மாதிரி கல் இருக்கா, பாவங்க வயிறு அது டப்பா தண்ணி இருக்குங்க, இது நல்லா கவனிங்க. வயிற்றுல இருக்கு இல்லையா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிற தண்ணி ஆசிடு, அதாங்க ஜீரணம் பண்ணுது. இங்க பாருங்க, சாதாரணமா யாருக்காவது பசி வந்துச்சுன்னா வயிற்றுல ஒரு 40 வாய் ஜீரணம் பண்ற மாதிரி ஆசிடு சுரந்துரும், சரிங்களா? ஓகே, இப்ப யாரெல்லாம் பல்லுக்கு ஒழுங்கா வேலை தராம குண்டு குண்டா முழுங்குறீங்களோ 4 வாய் உள்ள போகுது இல்லையா, நல்லா கவனிங்க, 40 வாய ஜீரணம் பண்ண வேண்டிய ஆசிடு 4 வாயிலேயே தீந்துருது. ஆசிடு தீந்து போச்சா, என்ன பல்லு ஒழுங்கா வேலை கொடுக்கல இல்ல, அப்ப ஆசிட் அதிகமா தேவைப்படுதா? இப்ப 4 வாய் ஜீரணம் ஆயிருச்சு, நல்ல சக்கரை நல்ல கொழுப்பு, அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பிட்றோம் இல்ல, அது பத்து பத்துன்னு தப்பையா மாறிடும், உடம்புக்கு உண்டாயிரும். அப்புறம் என்ன பண்ணுவோம், வாக்கிங் போவோம், கஷ்டப்பட்டு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில் வந்து உட்காந்து 4 முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்ருவோம், கணக்கு டேலி ஆயிரும்.
இப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாக்கிங் போறாங்களோ சாப்பாட்டு கடை திறந்து வச்சிருக்காங்க. சுத்த வேண்டியது, திங்க வேண்டியது, வர வேண்டியது, அப்புறத்துக்கு அங்க போறது. ஏற்கனவே ஓவரா சாப்பிட்டு இருந்து அங்க போறது, சுத்திட்டு சாப்பிட்டு வந்துடுறது. இந்த சுத்துற இடத்துல இல்ல சுண்டல் கொலக்கட்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் யாரும் வாக்கிங் போறது இல்லைங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, டிவியில காட்டுறாங்க ஒரு மிஷின் எடுத்து வயிற்றுல கட்டிட்டு ஃப்ளக்கை போட்டு சுச்சு சொருக்கி என்னங்க பண்றீங்க, தொப்ப வந்துருச்சு, உடம்பு வந்துச்சு, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, மானங்கட்ட பொழப்பு. எதுக்கு திம்மான், எதுக்கு ஆடுவானே கிடந்து, அதை ஒன்றும் குறைக்கிறது இல்லை. ஒரு வீட்டுக்கு போனாங்க, நாலு மிஷின் இருக்குங்க, ஓடுறது, ஒடியாறது, குட்டிக்கார போறது, பல்ட்டி அடிக்கிறது, வித்த ஒரு கோடிக்கு போக மாட்டேங்க இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அது மட்டும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், தொப்ப குறையணும்னா, உடம்பு கம்மியானும்னா வைப்ரேட்டர்லாம் போட ஆட வேண்டாம், வாக்கிங் எல்லாம் போக வேண்டாம், ஜாக்கிங் எல்லாம் போக வேண்டாம். சிம்பிளா சொல்லிட்டா, பல்லுக்கு வேலை கொடுத்தா போதும். இந்த கூட்டத்திலே பாருங்க, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, சமுதாயத்தில் கெட்ட பேர், வென பிடிச்ச உடம்பு மாங்க, அதெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்காங்க. இவங்க தப்ப தப்ப சாப்பிட்டு குண்டாயிட்டு அவங்கள திட்டிட்டு இருப்பாங்க. சில பேர் பாருங்களேன், குண்டா இருப்பாங்க, கேட்டு பாருங்க, நான் எங்கேங்க, ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், நல்ல குண்டா இருப்பாங்க. ஆமா, ஒரு சப்பாத்தியை முழுங்குனா குண்டு, பத்து சப்பாத்தியை மென்னா ஒல்லி. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் மெனிஃபையிங் இந்த மவுத். புரிஞ்சுக்குங்க, எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றீங்க, எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் இல்லை, மென்னைங்களா மெல்லலையா. யாரெல்லாம் குண்டா இருக்கீங்களோ ஒல்லி ஆகணுமா, ஐடியா கொடுக்குறேன், வழக்கமா நாலு இட்லி சாப்பிட்றீங்களா, இனிமேல் எட்டு இட்லி நல்லா மென்று சாப்பிடுங்க, ஒல்லியாயிருவீங்க. யாரெல்லாம் ஒல்லியா இருக்கீங்களா, குண்டாகணுமா, ஒரு ஐடியா சொல்கிறேன், நாலு இட்லி சாப்பிட்றீங்களா, ஒரே இட்லி முழுங்கு குண்டாயிருவீங்க. புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம். எனவே இந்த சிகிச்சையில் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத உடம்பு வராது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, குடிக்கவே கூடாதுன்னு சொல்ல, குடிக்கலாம், அளவு கம்மியாக இருக்கணும். அதாவது வயிற்றில் ஆசிட் இருக்கு இல்லையா, அதானே ஜீரணம் பண்ணுது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட உட்காரும் பொழுது ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து கடன் ஊற்றிடுறாங்க, அந்த ஒரு லிட்டர் தண்ணி உள்ளே போய் ஆசிட் அவிச்சிருதுங்க. வாயில் நடக்கும் ஜீனத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீனத்துக்கு தண்ணி எதிரி. சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சோன்னு நிறைய குடிக்கூடாதுங்க. இங்கே பாருங்க, நான் தண்ணியே குடிக்க வேண்டான்னு சொல்ல, குடிங்க, குடிக்கிற அளவு உதடு வாய் தொண்டை வரைக்கும் தான் போகணும், வயிற்றுல விழுகக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்க, இவ்வளவு தண்ணி குடிக்கூடாது. இந்த மாதிரி நாலு தடவை குடிச்சிங்கன்னா ஜீரணம் ஆகாது, குடிங்க. இங்க பாருங்க, அதாவது சாப்பிடும் பொழுது தண்ணியே குடிக்க வேண்டாம்னு சொல்லல, எப்ப சாப்பிடும் போது தண்ணி குடிச்சாலும் உதடு வாயு தொண்டை வரைக்கும் போகணும், வயிற்றுல விழுகக்கூடாதுன்னு அளவை குறையுங்கள். வயிற்றுக்கு தண்ணி தேவையில்லை, ஆனால் தொண்டைக்கு இதெல்லாம் தண்ணி தேவை. இதை கான்செப்டுங்க, சாப்பிட்டு முடிச்சு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வயிற்று தண்ணி கொடுங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும், சாப்பிட்ட உடனே வயிற்றுக்கு தண்ணி தேவையில்லை. ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிங்கன்னா சாப்பாடு ஜீரணமாகும். இவ்வளோதாங்க, மொத்தம் ஆறு பாயிண்ட். பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்டம் மூடி மெல்லணும், கவனம் சாப்பாட்டில் இருக்கணும், பிரார்த்தனை செய்யணும், பல்லுக்கு நன்றாக வேலை கொடுக்க வேண்டும், தண்ணீர் குறைவாக குடிக்க வேண்டும். இந்த ஆறு விஷயத்தை யாரு ஒழுங்கு செய்கிறீர்களோ அந்த உணவு மருந்தாக மட்டுமே மாறும். ஓகே, இதுவரைக்கும் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தாச்சா, இனிமேல் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதில் முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா, சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்டில் எல்லாருமே அவுட்டு. முதல்ல லேடிஸ் மட்டும்தான் அவுட்டு, இப்போ ஜென்ஸ் அவுட்டு. இந்த சாப்பிடும் போது பண்ணுற கூத்து இருக்கு இல்லையா, உட்காந்துட்டு ஐயோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏங்க ப்ளீஸ், சாப்பிடும் போது டிவி பார்க்காதீங்க, இன்ஃபேக்ட் டிவியே பார்க்காதீங்க. ஏங்க டிவியில் நல்ல விஷயமெல்லாம் எதுவுமே வரதே இல்லைங்க. ஆமாம், நிறைய பேர் சீரியல் பார்க்குறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, இந்த மெகா சீரியல் பார்க்குறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை. எல்லா சீரியல்லையும் ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு அடிச்சுக்குவாளுங்க,